வெல்கம் டு டிஎன்டிடிஆர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிக்கான செகண்ட் டிவிஷன் ஒரு ஒரிஜினல் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம் இதுவும் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு கொஷின் தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பகுதியாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க டுவெண்ட்டி ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் செகண்ட் கொஷின் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது அடுத்து நான்காவது கொஸ்டின் இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து பிப்த் ஒன் பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செட்ட கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து சிக்ஸ்த் ஒன் பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை நிறுவியவர் யார் செவன்த் ஒன் இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து எயித் ஒன் பிரிட்டிஷாரார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அடுத்து நைன்த் ஒன் வேவல் பிரபு எந்த ஆண்டு அரச பிரதிநிதி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் டென்த் ஒன் அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அடுத்து பதினொன்று ஒரு கூற்று கொடுத்து காரணம் கொடுத்துருக்காங்க இதில் கூற்று மற்றும் காரணம் சரியா அப்படின்றத கேட்டிருக்காங்க அடுத்து டுவெல்த் ஒன் நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை என கருதப்படுவர் யார் அடுத்து பதிமூணு நியூ ஆம்ஸ்டர்டாமிற்கு டேஸ் என மறுபெயர் சூட்டப்பட்டது ஸோ மொத்தம் இது மாதிரி டுவெண்ட்டி ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானதை இருந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பகுதி ஆ ஏதேனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கனு கொடுத்துருக்காங்க இது வந்து டூ மார்க் கொஷின் ஏழு கொஷினுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் இதில் கொஷின் நம்பர் முப்பது வந்து கட்டாய வினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹியூமன் திட்டம் என்றால் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு கொஷின்ஸே வந்து நீங்கள் படித்து எழுதி பார்த்துக்கோங்க எக்ஸாமில் போய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து பகுதி இ ஏவே ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க வினா எண் நாற்பது வந்து கட்டாயமாக வந்து விடையளிக்கணும் இது வந்து த்ரீ மார்க் கொஷின் கோமிங் ஃபார்ம் குறித்து நீங்கள் அறிவது என்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க நாற்பது கொஷின் இது வந்து வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அடுத்த பகுதி அனைத்து வினாக்களுக்கும் இடையிலிருக்கும் இது வந்து மார்க் கொஷின் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்களோட சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ